வணக்கம் நண்பர்களே, சமூக விஞ்ஞானிகளுக்கு வலிமை சேர்ப்போம். ரொம்ப நீண்ட இடைவெளிகளுக்கு பிறகு நம்ம சந்திக்கிறோம். மகிழ்ச்சி, நன்றி. தொடர்ந்து நம்ம அறிவார்ந்த உரையாடல்களில் ஈடுபடணும் அப்படின்னு கருதுகிறேன். ஆனால் சூழல்கள் நிலைமைகளை அவதானித்து குறைந்தபட்சம் நேரம் எடுத்து கூட சிந்தித்து முடிவெடுத்து நம்ம பேச முடியாத நிலைமைகள் அதிகமாக எனக்கு இருக்குது. அதுதான் யதார்த்தம், அப்படி இல்லைனா தான் ஆச்சரியப்படணும். ஆனால் சூழல்கள் அமைகிற வரையும் காத்துக்கிட்டே போகாமல் எதுவும் செய்யாமல் இருக்கிறது காட்டிலும் ஏதாவது பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நான் பேச தொடங்குகிறேன். ஒரு 10 நூல்கள் வரையும் வெளியிட்டிருக்கேன். யாராவது நூல் இல்லை இலவசமாக அமேசானில் படிக்க வாய்ப்பு இல்லை வேணும் அப்படின்னா தொடர்பு மின்னஞ்சல் கொடுங்க, நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். அவசியம் படிச்சுட்டே உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். இலக்கிய அரங்குகளில் உரையாடல்களில் என்னுடைய நூல்களை கொஞ்சம் பரிசீலனைக்கு எடுத்துக்கோங்க. சரி தவறு எதுவாக இருந்தாலும் பேசுங்க. இது பேசாமல் அப்படியே அமைதியாக விட்டுட்டு கடந்து போகிறதை காட்டிலும் எதிர்த்து பேசுவது கூட நல்ல விஷயந்தான். எது சரி என்ற ஒரு தேடலை நோக்கி, எத்தகைய படைப்புகள், எத்தகைய அறிவார்ந்த படைப்புகள் எல்லாம் இந்த மண்ணுக்கு தேவை, நம்முடைய மக்களுக்கு தேவை, அதை என்னுடைய படைப்புகள் செய்திருக்கிறதா இல்லையா என்பதை நோக்கி ஒரு புரிதலை கொடுக்கும் முயற்சிக்கு வரணும். ஏதோ ஒரு வகையில் அடுத்தடுத்த படைப்பாளர்களுக்கும் என்னுடைய நூல்கள் ஓரளவுக்கு பயன்பட வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கொஞ்சம் உரையாடலுக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அவசியம் மின்னஞ்சல் கொடுத்தீங்கன்னா நான் அனுப்பிச்சி வைப்பேன். மற்றபடி நல்ல சூழ்நிலை இல்லாததாலும் தொழில்நுட்ப மேம்பாடுகள் இல்லாமலும் தான் நான் தொடர்ந்து பேசுகிறேன். முன்னாடி பேசியதை விட இப்போ இன்னும் மோசமான சூழ்நிலையில் பேசுகிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதனால் நிறையா இடையூறுகள் இதெல்லாம் இருக்கும், அதை தாண்டி நம்ம சில கருத்துக்களை சிந்திப்போம் பேசுவோம் அப்படின்னு நினச்சி பேசுகிறேன். நீங்களும் அதை தாண்டி என்னோடு உரையாடுங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். கடினம்தான், முயற்சி செய்யலாம், வாய்ப்புள்ளவர்கள். நன்றி, தலைப்பில் சந்திப்போம். சமூக விஞ்ஞானிகளுக்கு வலிமை சேர்ப்போம். நன்றி.